நான் உமா அக்காவோட தம்பியா வரல. நான் ஒரு போலீஸ் ஆபீசர். சட்டத்துக்கு கண்ணும் கிடையாது உறவும் கிடையாது. கடமையை செய்ய விடுங்க. அம்மா ஈஸ்வரி கொஞ்சம் பேசாம இருமா. அது அவனோட கடமை, பண்ணட்டுமே. ரத்னம், முதல்ல நீ யார விசாரிக்க போற? சரவணனதாமாமா. நடக்கும் இல்ல பரவாயில்ல மாமா. டேய் சின்ன விசாரணை தான்டா, உட்காரு. இல்ல நீங்க கேளுங்க, நான் பதில் சொல்றேன். ஏன் டென்ஷன் ஆகுற? வா உட்காரு உட்காரு. சரவணா, சட்டத்துக்கு முன்னாடியும் சாமிக்கு முன்னாடியும் நீ உண்மையா நேர்மையா தான் பேசணும். அப்பதான் நீ ஒரு நல்ல மனுஷனா இருக்க முடியும். என்னோட கேள்விக்கெல்லாம் நீ மறைக்காம பதில் சொல்லணும். பொய் சொல்லக்கூடாது. நான் எதுக்கு மாமா பொய் சொல்ல போறேன்? அந்த அவசியமே எனக்கு இல்ல. அதுவும் இல்லாம எங்க அம்மா அப்பா என்ன அப்படி வளர்க்கவும் இல்ல. நான் தான் இந்த தப்பும் பண்ணலையே. நீங்க கேக்குற எல்லா கேள்விக்கும் பதில் சொல்ல நான் ரெடியா இருக்கேன். நான் சொல்ற பதில் எல்லாம் 100% உண்மையா இருக்கும். வெரி குட். சொல்ல. உன்ன அந்த குடோன்ல அடைச்சு வச்சாங்கல்ல, குடோன்ல அடியாட்களோட அந்த சதீஷ் பையன் இருந்தானா? இல்ல மாமா, அங்க அடியாளுங்க மட்டும்தான் இருந்தாங்க. மறைக்காம பேசுடா. சொல்ல போனா இந்த மர்டர்ல மத்த எல்லாரையும் விட உனக்கு தான் மோட்டிவ் அதிகமா இருக்கு. அவன் பின்மண்டியில் அடிச்சதுல அவன் மூளைக்குள்ள ஒரு இரும்பு பொருள் பாஞ்சிருக்கிறதா போஸ்ட்மார்டம் சொல்லு. இது திட்டம் போட்டு அடிச்ச மாதிரி எனக்கு தெரியல. ஏதோ கோபத்தில் அடிச்சு அது மூளை வரைக்கும் போன மாதிரி தான் எனக்கு தோணுது. நீ ஏதாவது கோபத்தில் அவனை அடிச்சு அவன் கீழே விழுந்ததும் ஓடி வந்துட்டியோ? இல்ல உன் ஃப்ரெண்ட் கிட்ட இந்த பிரச்சனையை சொல்லி அவங்க யாராவது இதை செஞ்சிருப்பாங்களா? என்ன மாமா இப்படி எல்லாம் கேக்குறீங்க? இது என் கடமைடா, கேட்டுதான் ஆகணும். சொல்லு, நீ அடிச்சியா இல்ல உன் ஃப்ரெண்ட் யாராவது அடிச்சாங்களா? இல்ல மாமா, அவன நான் கடைசியா பார்த்தது அந்த ரிசப்ஷன்ல மட்டும்தான். அப்ப அவன் என்கிட்ட பேசினப்போ அவன் குரலை கூட என்னால அடையாளம் கண்டுபிடிக்க முடியல. அதுக்கப்புறம் அவனை நான் பார்க்கவே இல்லை மாமா. ஓகே, சரவணா உண்மையை சொல்லு. நீயே ஒத்துக்கிட்டா தண்டனை குறைய வாய்ப்பு இருக்கு. ஐயோ மாமா, நான் சொல்றதெல்லாம் உண்மை. உங்களுக்கு நம்பிக்கை இல்லைனா அந்த அடியாளங்களை பிடிச்சு நீங்களே கேட்டு பாருங்க. இல்ல மாமா, சத்தியமா நான் சொல்றது உண்மை. அதுக்கப்புறம் நம்புறதும் நம்பாததும் உங்க இஷ்டம்.
ரத்னம் விசாரிச்சிட்டியா? கொலகாரன் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டியா? கொலை செஞ்சவன் அதுக்குள்ள கண்டுபிடிக்க முடியாது அண்ணி. இப்பதான் முதல் கட்ட விசாரணை நடந்துட்டு இருக்கு. மாமா, யாரு மேலயும் சந்தேகம் இன்னும் விலகல. எப்ப விசாரணை கூப்பிட்டாலும் வர்றதுக்கு எல்லாரும் ரெடியா இருக்கணும். எனக்கு சொல்றதுக்கே கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. இருந்தாலும் சொல்லித்தாகணும். புதுசா கல்யாணமானவங்க ஹனிமூனுக்கு அனுப்புறேன்னு சொல்லி எங்கேயும் வெளியே அனுப்பிடாதீங்க. சரவணன் எப்ப கூப்பிட்டாலும் வர்ற மாதிரி அவைலபிளா பாத்துக்கங்க. தாராளமா. சட்டப்படி நீ என்ன நடவடிக்கை எடுத்தாலும் இந்த வீட்ல இருக்கிறவங்க எல்லாரும் ஒத்துழைப்பாங்க. அதுக்கு நான் கேரண்டி. ஒரு சொந்தக்காரனா பார்த்தா இந்த வீட்ல யாரும் கொலகாரங்களா இருக்க கூடாதுங்கறதா என்னோட பிரார்த்தனை. ஆனாலும் போலீஸ்காரனா என் கடமையை நான் செஞ்சுதான் ஆகணும். தாராளமா. சரி மாமா, நான் கிளம்புறேன். பிரபா, நீ கூட வா. என்ன ரத்னம், அவனையும் சந்தேகப்படுறியா? இல்ல அண்ணி, இது வேற வேலை. டேய் வட, போய் சொல்ல. ஐயோ, என் பொண்ணு தாலி கட்டி இந்த வீட்டுக்கு வந்த நேரம் இப்படி எல்லாம் நடக்குது. நான் என்ன செய்யறது? தப்பு என்னோடதான் மல்லிகா. புத்தி கட்டு போய் அவந்திகா மேல இருக்க கோபத்துல அந்த குடும்பத்துக்கு பொண்ணு தரேன்னு சொல்லிட்டேன். எல்லாம் என்ன சொல்லணும்? மாமா, ஒரு கெட்டவன் செஞ்ச தப்புக்காக நாம எதுக்கு ஆளாளுக்கு அவங்கவுங்க மேல பழி போட்டுக்கணும்? விடுங்க மாமா, எது வரதாலும் ஃபேஸ் பண்ணலாம். நீ சொல்றதுதான் கரெக்ட் சரவணா. சரி வாங்க, எல்லாரும் சாப்பிடலாம். நடந்த சம்பவத்துக்காக வைத்த காயப்பட வேண்டாம். எல்லாரும் வாங்க அண்ணே, வாங்க அண்ணே. சம்பந்தி, நீங்க எல்லாம் சாப்பிடுங்க, நான் குளிச்சிட்டு வரேன். போங்க போங்கம்மா. சரி அண்ணே. வாங்க சம்பந்தி, வாங்க நீ வாங்க. நீ சாப்பிடு ஈஸ்வரி. பூமிகா அமைதியரு. சரவண மேல சந்தேகப்படுறாங்க அத்தை, எல்லாத்தையும் சொல்லிடுவோம். என்ன பூமிகா, அது சொல்லிட்டு கல்யாணம் முடிஞ்ச மறுநாளே உன்னை ஜெயிலுக்கு அனுப்ப சொல்றியா? சரவண மேல சந்தேகப்படலாம், ஆனா சாட்சி ஒண்ணு இருக்காதுல்ல? கொஞ்சம் பொறுமையாரு. எப்ப சொல்லணுமோ அப்ப நானே சொல்லிக்கிறேன். நீ மட்டும் கொஞ்சம் தைரியமாரு, சரியா? கண்ணை தொட சொல்றல, கண்ணை தொட, அழக்கூடாது. சொன்ன கேளு, கண்டுபிடிச்சிருவாங்க. பெரிய பெரிய கூட்டம் கிடைச்சிருக்கிற கிடைச்சிருக்கிற எவிடன்ஸ் வச்சு பார்த்தா கண்டிப்பா அந்த கொலை இங்க தான் நடந்திருக்கணும். சரி மாமா, நீங்க சொன்ன மாதிரி இந்த மண்டபத்திலே கூட நடந்திருந்தாலும் எங்க வச்சு கொண்டிருப்பாங்க? அதை கண்டுபிடிக்க தான் நாம இங்க வந்திருக்கோம். கான்ஸ்டபிள் சார், உள்ள யார் இருக்கான்னு பாருங்க. ஓகே சார். சார் வணக்கம் சார். நீங்க யாரு? இந்த மண்டபத்தோட மேனேஜர் சார். அந்த கொலை நடந்ததுக்கு அப்புறம் இங்க வேற ஏதாவது ஃபங்க்ஷன் நடந்ததா? எப்படி சார் நடக்கும்? கடத்தல் அப்புறம் அடிதடின்னு தான் எல்லாரும் சொன்னாங்க. ஆனா கொலையே நடந்திருக்குன்னு போலீஸ்காரங்க சொல்றாங்க. அதுல இருந்து எங்க முதலாளி ரொம்ப அப்செட்டா இருக்காரு சார். ஃபங்க்ஷனுக்காக புக் பண்ணவங்க எல்லாம் ஒருத்தர் ஒருத்தரா அட்வான்ஸை திருப்பி வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க சார். எப்படி சார் ஃபங்க்ஷன் நடக்கும்? கொலை இங்க நடந்திருந்ததுன்னா எவிடன்ஸ் எல்லாம் இங்கதான் இருக்கும். அதை கலெக்ட் பண்ற வரைக்கும் நீங்க போலீஸுக்கு ஒத்துழைப்பு கொடுத்துதான் ஆகணும். இப்ப நாங்க மண்டபத்தை செக் பண்ண போறோம். மண்டபத்தை திறந்து விடுறீங்களா? ஃபங்க்ஷனே நடக்காத மண்டபத்தை திறந்து வச்சானா மூடி வச்சானே? வாங்க சார், காட்டுறேன். வாங்க. எப்படிமா
சாமான் நடந்திருக்கும். நம்ம வீட்டு ஆளுங்களா ராப்பாகலாம் இங்கே தான் இருந்தாங்க. இங்கே எப்படி மர்டர் நடந்திருக்கும்? கரெக்டாக சொன்னேன், இங்கேயோ டைனிங் ஹால்லையோ நடந்திருக்க வாய்ப்பில்லை. சார் பின்பக்கம் எப்படி போகிறது? பின்பக்கம் போகணும்னா டைனிங் ஹால் வழியாக தான் போகணும். வாங்க சார் காட்டுறேன். போலாமா? வெறும் காஞ்ச தேங்காய் மட்டும் மட்டும்தான் இருக்கு, வேற எதுவும் இல்ல. பாருங்க, இந்த தேங்காய் எங்க இருந்துங்க வருது? எங்க ஓனருக்கு தென்னந்தோப்பு இருக்கு சார், அங்க இருந்து. இது தேங்காய் உரிக்கிற கடப்பாரா சார்? இது என்ன ரத்தக்கரை மாதிரி தெரியுது? ரத்தக்கரை இல்ல சார், எல்லி உரிச்சக்கரை சார். எல்லிக்கரை? கான்ஸ்டபிள் அதை எடுங்க. ரத்தக்கரை இல்ல சார், புறா வந்து தங்கம் அதனுடைய எச்சமா இருக்கும் சார். புறா? ஆமா சார். என்ன மாமா, நோ எவிடன்ஸ்? இல்லடா, ஒண்ணும் கிடைக்கல. இங்க பாருங்க மாமா, இங்கே எந்த எவிடன்ஸும் கிடைக்கல. வேற எங்க மாமா கிடைக்க போகுது? தேவையில்லாம இங்க தேடுறது வேஸ்ட் மாமா. சரி சரி, வா போலாம். முடியல சுத்திருக்குமா?
இன்னொன்னு அந்த ஆணி இருக்கிற ஹைட்ட பார்த்தா கரெக்ட்டா அவனோட ஹைட்டுக்கு மேட்ச் ஆகுது. கிரேட்ரா இதுல ஒன்னு ரெண்டு முடி கூட ஒட்டி இருக்கு. மாமா அப்ப கன்ஃபார்மா கொலை இங்க தான் நடந்துருக்கு. 95% கொலை இங்க தான் நடந்துருக்கு. இந்த முடியையும் பிளட்டையும் டிஎன்ஏ டெஸ்ட்க்கு அனுப்புனா கிளியர் ஆயிடும். கான்ஸ்டபிள் அந்த க்ளவுஸ் கொடுங்க. நான் சார். இந்த மண்டபத்துல எந்த ஒரு ஃபங்க்ஷனையும் புக் பண்ண கூடாது. இன்னொன்னு வேற எங்கெல்லாம் ரத்தக்கறை இருக்குன்னு எங்க டீம் வந்து எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணுவாங்க. இதுக்கு பேசாம மண்டபத்தை போட்டு சாவியை நீங்களே வச்சுக்கலாம். என்னது? ஒண்ணுல சார், ஏன் பொழப்ப நினைச்சு நானே புலம்புறேன். சரிங்க சார், நீங்க சொல்ற வரைக்கும் மண்டபத்தை யாருக்கும் புக் பண்ண மாட்டோம். போதுமா சார்? இப்போ நம்ம கலெக்ட் பண்ண எவிடன்ஸஸ்லாம் வச்சு பார்க்கும்போது மர்டர்னு ஏன் நினைக்கணும், அவனா மோதி இறந்துருக்கலாம்ல? வாய்ப்பில்ல பிரபா, அவன் மண்டை ஓட்டை தொலைச்சிக்கிட்டு இந்த ஆணி உள்ளே இறங்கினோன்னா அவனா மோதி இருக்க வாய்ப்பே இல்லை. யாரோ தள்ளி விட்டு தான் கொலை பண்ணியிருக்கணும். ஸோ இது நிச்சயமா ஒரு மர்டர் தான். இன்னொன்று, அவன் இங்கே தான் செத்துருக்கான், ஆனால் பாடி வேற இடத்துல கிடந்திருக்கு. அதுவும் ஆக்சிடென்ட் பண்ண மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. அதாவது கொலையை செஞ்சவன் பாடி எடுத்துட்டு போய் ஆக்சிடென்ட் மாதிரி கட்ட முயற்சி பண்ணியிருக்கான். இது திட்டமிட்ட கொலை, சாட்சிகளை மறைச்சலுங்கிற செக்ஷனில் வரும். என்ன மாமா என்னென்னமோ சொல்றீங்க? என்ன மாமா என்னைய அப்படி பாக்குறீங்க? ஏண்டா, உங்க அண்ணனுக்கு ஒரு பிரச்சனை, உடனே அவங்ககிட்ட ஏதாவது தரார் பண்ணியாடா? அதுல ஏதாவது? ஐயோ, என்ன மாமா நீங்க என்ன சந்தேகப்படுறீங்க? சந்தேகப்படுறது போலீஸோட கடமை, பதில் சொல்ல வேண்டியது உன்னோட கடமை. மாமா, சதீஷ் தான் சரவணனை கடத்தினாங்கிறது நமக்கு எப்ப தெரிய வந்துச்சு? மறுநாள் காலையில தான். அப்போ நான் எப்படி ஒரு நாள் முன்னாடியே போய் சதீஷை கொண்டிருக்க முடியும் சொல்லுங்க? கிளியர் பண்ணிக்க வேண்டியது என்னுடைய கடமை, அதான் கேட்டேன். ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், இந்த கொலையை செஞ்சவங்களுக்கு கடுமையான மோட்டிவ் இருந்திருக்கு, அதை கண்டுபிடிக்காம விடவே மாட்டேன். வா போலாம்.